ஒரு நல்ல நாள்ல நாம எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். ஜாதகம் எப்பவுமே சாதகமா சொல்லணும். ஐயோ, உங்களுக்கு கல்யாணமே ஆகாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வீடு சுகர் இருக்குன்னா 4000 5000 நம்ம வந்து செலவு பண்றோம் மாசத்துக்கு. ஆனா 1 கிலோ அரிசியை நீங்க 400 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அப்ப கூட அந்த விவசாயி அதுல போய் கோடி கோடி அவன் கட்டி சம்பாதிக்கலாம் முடியாது. உள்ள இழுக்கிறேன், பெருசாயிடுத்து பலூன் மாதிரி. எல்லாரும் எழுங்க உள்ளார. இப்படி இழுத்தோடனே இப்படி நேரம் ஆகிட்டீங்க பாருங்க. இந்த மாதிரி நேரம் ஆகும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் உங்கள் எல்லா பாட்டுக்கும் படுது. பேரண்ட்ஸுக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்கள படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு இதமான விஷயங்களை சொல்லிட்டே வரணும். அவன் பிரில்லியன்ட், அவனை தொடர்றதுக்கு ஆள் கிடையாதுன்னு தூக்கி விட்டுறது முதல்ல. அப்புறம் அவன் எங்கேருந்து இறங்குவான். கல்யாணமலை நிகழ்ச்சி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 365 நாட்களும் ப்ரோக்ராம் வச்சிட்ருக்காங்க. கல்யாணமாலைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் கல்யாணமாலை 365 நாட்களும் ஓட வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நானும் யூத் தான்ற மாதிரி நான் 23 ஆண்டுகளாக ஒரு டெலிவிஷன் ஷோ தொடர்ந்து போதுனா இது உலக சாதனையாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக இது உலக சாதனையாக தான் இருக்க முடியும். அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா, அது வந்து புலி வந்து அப்படியே வெளியில் திறந்து விட்டா எல்லாம் பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். நான் எச்சர், என்னை பார்த்தா புலி மாதிரியாமல் இருக்கேன். கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஒரே கவலையினால தான் தூக்கம் வராது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதை நினைச்சாலும் தூக்கம் வராது. போன வாரம் திண்டுக்கல் போனப்ப திண்டுக்கல் பூட்டு கொடுத்தாங்க. முந்தானத்தை திருப்பூர்ல பேசினா ஜெட்டி பனியன் கொடுத்தாங்க. இப்ப கல்யாணமாலைக்கு வந்திருக்கிறேன். கல்யாணமாலை மோகன் சார் தான் எனக்கு ஒரு ஆளுவை கொடுக்கணும். மற்றும் கெரி இண்டேவ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எஸ்எல் ரிசார்ட்ஸ்.